ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் சிறு வயதுல இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தினுடைய உச்சியில ஒரு குருவி கூட இருந்துச்சு. அந்த குருவிகள் பயங்கரமா சத்தம் போட்டு அலற மாதிரி கேட்டுச்சு. உடனே இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த மர உச்சிக்கு எப்படியாவது ஏறணும்னு சொல்லி சின்ன வயசா இருக்கும் போது அந்த மர உச்சி கிட்ட போய் அதை தொடும் போது வழுக்கி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததும் அந்த தோல்வியை இவரால் தாங்க முடியல. எப்படியாவது நான் கண்டிப்பா நான் அதை அந்த குருவிகளை காப்பாத்துவேன் இவர் திட்டமிட்டார். திட்டமிட்டபடியே அந்த காயெல்லாம் ஆறின உடனே ஒரு நாள் மறுபடியும் அந்த மரத்தை உச்சிக்கு ஏறினார். ஏறி அந்த குருவி கூடுகளை அப்படியே கீழே கொண்டு வந்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஹீரோ அவர் தான் வில்லியம் கேர். வில்லியம் கேரை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வில்லியம் கேரி யார் சொன்னா, வேத புத்தகங்களை பல மொழிகள்ல மொழிபெயர்த்தவர். இந்த உலகத்துல மூன்றுல ஒரு பகுதிக்கு இந்த வில்லியம் கேரி அதிகமா உதவி செஞ்சிருக்கிறார். மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் வில்லியம் கேரி. 1760 இந்த உலகத்திற்கு வந்தவர். இந்த வில்லியம் கேரி சிறு வயதிலிருந்தே விடாமுயற்சி உடையவர் என்று சொல்லி அவங்க தாயார் சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் கட்டாயம் இதை செய்தாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர விடாமுயற்சியில இவர் என்ன செய்வார்னா ஈடுபடுவார். யாராவது இவரை பத்தி இது செய்ய முடியாது தம்பி உன்னால அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை செய்து அதை அவங்களுக்கு காட்டுவார். ஆம், அப்படிப்பட்ட வில்லியம் கேரி தான் அநேக காரியத்தை சாதித்திருக்கிறார். ஆமா, அவர் சிறு பிரயாணத்துல விளையாட்டுல பயங்கரமா ஆர்வம் உள்ளவர். விளையாட்டுல தன்னை பயங்கரமா ஈடுபடுத்திக்கிட்டார். அநேக இடங்களுக்கு விளையாட்டு மூலமா பிரயாணம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்லுது. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே புக் ரீடிங், ஆமா பல புத்தகங்களை படிக்கிற பழக்கம், நிறைய நல்ல புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்ளுகிற பழக்கம் இவருக்குள்ள இருந்திருக்குது. ஆமா, இவர் லத்தீன் மொழிய இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா நல்ல கற்று தேர்ந்திருக்கிறார். இவருடைய 14 வயதுல இவர் அவங்க அப்பா இவரை ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கடையில கொண்டு போய் வேலைக்கு விட்டார். அங்க அவர் செருப்பு தைக்கிறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டார். அப்படி இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, என்னதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமா அறியாதவரா, தேவையில்லாத காரியத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். பொய் சொல்லுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, இப்படி பல காரியத்துல சிறு பிரயாணத்துல இவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்று சொல்லி இவருடைய சரித்திரம் சொல்லுது. அப்படி இருந்தாலும் இவர் வழக்கமா இவர் சர்ச்சுக்கு போறவரா இருந்தார். என்னதான் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் பாவங்களை செய்தாலும் சண்டே ஆனா அது ஆண்டவருடைய நாள் என்று சொல்லி சண்டே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா சர்ச்சுக்கு போவார். சர்ச்சில் இவர் யாரா இருந்தார் தெரியுங்களா, இவர் ஒரு பாடகராக குழுவில் என்ன பண்ணாரு, சேர்ந்து கொண்டார். ஆமா, ஆண்டவர் மேல அன்பில்லைனாலும் ஒரு பாடகர் குழுவில் என்ன பண்ணாரு, சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டார். இப்படி அவர் சிறு வயதுல இருக்கும் போதுதான் அவர் கூட சிறப்பு தைக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளும்படியே வந்த பார்ட் என்ற அருமையான நண்பர் மூலமா தான் இயேசுவை அறிந்து கொண்டார். அது எப்படி தெரியுங்களா, ஒரு நாள் இவர் அந்த கடையில வேலை செய்யும் போது தன்னுடைய எஜமானுடைய ஒரு நாணயத்தை எடுத்து இவர் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டார். ஆமா, அதன் மேல இச்சையாகி மன ஆசையினால அதை எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டார். என்ன பண்ணார்னா, அதை எடுத்து போட்டுட்டு தன்கிட்ட இருந்த உடஞ்ச நாணயத்தை எடுத்து அந்த எஜமானுடைய டேபிள்ல வச்சுட்டார். இது இந்த எஜமானுக்கு தெரிஞ்சதும் வில்லியம் கேரிய கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த வில்லியம் கேரி அசிங்கப்படுத்திட்டார். அப்போ இவருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. என்னடா அது, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்பதான் அவருடைய ஃப்ரெண்ட் வார்ட் என்பவர் ஆண்டவரை பற்றி சொன்னார். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆண்டவரை பத்தி சொன்னார். ஆண்டவரை பத்தி சொன்ன உடனே அவர் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தார். ஆண்டவர் அன்பை ஏற்றுக்கொண்டார். இயேசுதான் எனக்காக மரித்தார், இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டார். ஆமா, அந்த வார்த்தை ஆண்டவர் மேல அன்பா இருந்தார்.
எனக்கு அருமையான அவர்களே, இதை பார்த்துட்டு இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்க நண்பருக்கு ஆண்டவர் பற்றி சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்றீங்களா? அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நன்கு சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க தொடர்ந்து நம்ம இந்த வில்லியம் கேரியை பத்தி பார்ப்போம். இந்த வில்லியம் கேரி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நல்ல கிறிஸ்தவனாய் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். அந்த செருப்பு தைக்கிற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தன்னுடைய சர்ச்சில் கிடைக்கப்பட்ட ஊழியத்தை செய்தார். தன்னுடைய சர்ச்சில் இந்த பாய் போடுறது மற்ற அரேஞ்ச்மெண்ட் செய்கிற வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். எனக்கு அருமையானவர்களை, இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சபைக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் சர்ச்சில் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறீங்களா? உங்கள் சர்ச்சில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கீங்களா? அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு அதை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த வில்லியம் கேரி என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த சர்ச்சில் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படி ஆண்டவருக்காக அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய கல்வி அறிவை அப்படியே வளர்த்து கொண்டார். இந்த செருப்பு தைக்கிற வேலையில கூட என்ன செய்வாருன்னு சொன்னா, அவருடைய கடையில ஒரு பெரிய உலகத்தை வரைஞ்சி வச்சு, உலகத்துல எந்த எத்தனை நாடுகள் இருக்குதோ அந்த நாடுகள் பேரெல்லாம் எழுதி, அந்த நாடுகள்ல எத்தனை ஜனத்தொகை இருக்குதோ அந்த ஜனத்தொகை பேரெல்லாம் எழுதி அதுல கையை வச்சு டெய்லி ஜோம் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா, எனக்கு கருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணும். இந்த உலகத்துல இருக்க தேசத்துல நடக்கிற காரியங்கள் எவ்வளவு மோசமா இருக்குது, அதுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். வில்லியம் கேரி என்ன பண்ணாரு தெரியுங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்துக்காய் ஒவ்வொரு நாளும் அவர் ஜோம் பண்ண ஆரம்பிச்சார், அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆம், இந்தியாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறேன், ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபிக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்காய், அமெரிக்காவுக்காய் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனத்தொகையை சொல்லி சொல்லி அவர் தினந்தோறும் அந்த கடைக்கு வந்தவுடனே அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். என்னாச்சு தெரியுங்களா? ஒரு நாள் அவர் ஆண்டவருக்காக நான் ஏதாவது சாதிக்கணும் என்று சொல்லி யோசித்த போது, ஒரு நாள் திடீர்னு சொல்லி ஆண்டவர் இவர்கிட்ட பேசினார். என்ன பேசினார்னா, நீ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசினார். உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடாது, நான் ஆப்பிரிக்கா போகலாம், இல்லை ஏதாவது ஒரு வேற ஏதாவது கஷ்டப்படுற நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தேன், ஆண்டவர் நீ இந்தியாவுக்கு போக சொல்றாரே. அவருடைய நண்பர் இந்தியாவில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் பேர் தான் தாமஸ். அவர் வந்து இந்தியாவை குறித்து சொல்லும் போது இவருக்கு உடனே இந்தியா மேல ஒரு பாரம் வந்துச்சு. நானும் இந்திய தேசத்துல இருக்க மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணுமே சொல்லி என்ன செஞ்சாரு தெரியுங்களா? தாமஸோடு கூட சேர்ந்து உடனே இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். பல மாதங்கள் கடல் பிரயாணத்துல கல்கட்டா என்ற ஒரு மாநிலத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வரத்துக்கு முன்னாடியே அந்த பெங்காலி லாங்குவேஜை கத்துக்கொண்டார். ஆமா, மராத்தியை கத்துக்கிட்டாரா? எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, அவர் அந்த தேசத்துல இருக்காரு, இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஊரினுடைய மொழிய அங்கேயே படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆம், எனக்கு அருமையானவர்ல, இதை பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு சாதிக்கணும். இவர் பாருங்க, தன்னுடைய மொழியை மட்டும் வச்சு அந்த மொழியில பேசினா போதும்னு சொல்லி நினைச்சு வரல, நம்ம போற தேசத்துல இருக்கிறவங்கள மொழியை கத்துக்கணும்னு சொல்லி அந்த மொழியை அவர் கற்றுக்கொண்டார். இந்த ஊருக்கு, அந்த ஊருக்கு கல்கட்டா வந்த உடனே அந்த ஊர் ஜனங்களிடத்துல சரளமா பேச ஆரம்பிச்சார். அந்த ஜனங்களுக்கு ஒரே 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 ஆச்சரியம், என்னடா அது, இவர் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்காரு, ஆனா இவர் என்னடா அது, நம்ம மொழியே பேசுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆமா, அவர் அப்படி ஆண்டவர் பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். முதல்ல ஒரு மனிதருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். சொன்ன உடனே அந்த மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். கூடவே அவரோட கூட சேர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார். இப்படி ஆண்டவர் பல ஆத்துமாக்களை தொட்டார். இவர் பல காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லூரியை கட்டினார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டினார். அந்த இடத்துல அநேக அநாத பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டினார். ஒவ்வொரு நாளும் அவர் அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்லுது. இப்படி பல காரியத்தை செய்தார். செராம்பூர் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி அவர் தான் ஆரம்பித்தார். பல காரியத்தை அவர் வேலை செய்து கொண்டே தன்னுடைய ஊழியத்தை செய்தார். நல்ல ஒரு ஆசிரியரா இருந்தார். கல்கத்தால இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல அவர் ஒரு லெக்சரரா மாறினார். என்ன மொழிக்கு மாறினார் தெரியுங்களா? வங்க மொழியின் பேராசிரியரானார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, அவங்க ஊர் மொழியின் பேராசிரியர் ஆயிருக்கலாம், ஆனா கல்கத்தாக்கு வந்து கல்கத்தாவில் இருக்க மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியினுடைய டீச்சர் ஆனார். டீச்சர் ஆகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, அந்த மொழியில இருக்க எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ளணும். அதை அவர் கற்றுக்கொண்டார். 30 ஆண்டுகள் அவர் பேராசிரியர் இருந்தார், டீச்சர் வேலையை செய்தார். அது மாத்திரம் இல்ல, பல உதவிகளை செய்தார். அவர் வேலை செய்து கொண்டே இருக்கும் போது பல பேருக்கு தன்னால் இயன்றதை அவர் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் வேலை செய்து கொண்டே கிட்டத்தட்ட நியூ டெஸ்ட்மென்ட் புதிய ஏற்பாட்டை 40 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்த்திருக்கிறார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்த்து கிட்டத்தட்ட 20 மொழிக்கு மேல அவர் மொழிபெயர்த்திருக்கிறார்.
எவ்வளவு பெரிய சாதனை பாருங்களேன், ஒரு பைபிள் இல்ல 20 மொழியில பைபிளும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாராம். அதனால உலகத்துல 1/3 பகுதி மக்களுக்கு இவர் மொழிபெயர்த்த வேதாகமும் சென்று கொண்டிருக்கிறது. மாத்திரம் இவர் அநேக ஆயிரக்கணக்கான அநாத பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறார். அந்த புத்தகத்துல நான் வாசிச்சேன், ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுவாராம், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது உணவு வேணும், ப்ரொவிஷன் எதுவுமே இல்லை, காசு எதுவுமே இல்லை, அரிசி இல்லை, ஆனா இன்னைக்கு காலையில அவங்களுக்கு நான் டிஃபன் கொடுக்கணும், மதியம் லஞ்ச் கொடுக்கணும், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அற்புதமா அவங்களை நடத்தின. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு முறை அவர் பிள்ளைகள் எல்லாரையும் போய் டைனிங் ஹால்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. பிள்ளைங்களாம் டைனிங் ஹால்ல உட்காந்துட்டாங்க, ஆனா சமையல் நடக்கல, ப்ரொவிஷன் எதுவுமே இல்லை, எதுவும் செய்யல. ஆனா போய் எல்லாரும் போய் உட்காருங்க, உங்க டம்ளர் தட்டெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க உட்காருங்க, சாப்பாடு வரும், நான் நம்புறேன் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. பிள்ளைங்களாம் போய் உட்காந்துட்டாங்க. ஓகே, எப்பவுமே சாப்பாடுக்கு முன்னாடி பிள்ளைங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவான். ஜெபம் ஆரம்பிங்க சாப்பாடுக்காக, நான் பிள்ளைங்களுக்கு ஆச்சரியம், என்னோட சாப்பாடே வரல, சாப்பாடோட ஸ்மெல் கூட அடிக்கல, ஜெபம் பண்ண சொல்றாரு, சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு தெரியுங்களா, அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி அந்த ஆர்ஃபனேஜுக்கு வெளியில ஒரு வேன் சத்தம் கேட்டுச்சான். என்னடா வேன் சத்தம் சொல்லி போய் பார்த்தா, கல்யாண ஃபங்க்ஷன் கேன்சல் ஆனதுனால சாப்பாடு எங்க கொடுக்கறதுன்னு சொல்லி தெரியாம அந்த சாப்பாடை கொண்டு வந்து இங்க கொடுத்தாங்க. அன்னைக்கு பிள்ளைங்க என்னைக்கும் சாப்பிடுறதை விட ஸ்பெஷலான சாப்பாடை சாப்பிட்டாங்க. ஆமா, எனக்கு அருமையானவர்ல இந்த பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கூட உங்க விசுவாசத்துல நீங்க குறைந்து போகக்கூடாது. ஆண்டவரை நம்புறதுல என்னைக்கும் உங்களுக்கு தயக்கம் வரக்கூடாது. நான் நம்புவேன் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை நம்புறேன், எனக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புவீங்கன்னு சொன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் செய்வார். இந்த வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில பெரிய சாதனை படைச்சார். கிட்டத்தட்ட 26 சபைகளை எழுப்பினார். 765 ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இங்க வந்து கஷ்டப்பட்டு இவையெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லி சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற உங்களாலேயும் என்னாலேயும் கட்டாயம் சாதிக்க முடியும். ஆமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், வில்லியம் கேரியோட இருந்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், எங்களோட இருக்கிறார். ஆகவே நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்களும் சாதனையாளராய் மாற முடியும். எப்பொழுது ஆண்டவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில அவர் தன்னுடைய 72 வயதுல என்னுடைய வேலை முடிந்தது, இதுக்கு மேல என்னால ஒண்ணு செய்ய முடியாது என்று சொல்லும் போது 1834 ஆண்டு ஜூன் மாதம் அவர் மறித்தார். 44 ஆண்டுகள் இந்திய தேசத்திலே அவர் ஊழியம் செய்தார், அநேக காரியத்தை எழுப்பினார். இன்றைக்கும் ஃபாதர் ஆஃப் மிஷனரி என்று சொல்லி அவரை தான் நாம் சொல்லுகிறோம். அநேகருக்கு முன்னோடியாய் இருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய ஏதோ வாழ்ந்து ஏதோ மரித்தோம் என்று சொல்லி இல்லாமல் உங்க வாழ்க்கையில நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. நீங்களும் ஒரு வில்லியம் கேரியாய் மாற முடியும். ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த முறை இன்னொரு ஒரு சாதனையாளரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you. Bye.